சிம்மராசி. மகம் பூரம் உத்தரத்தில் கால், உத்தரத்தின் ஆதிய பாதம், இது சேர்ந்தது தான் சிம்மராசி. சிம்மராசின்னு சொன்னாலே வந்து சொல்ல வேண்டாம், நீங்கள் தான் தலைவர்கள். எங்கே போனாலும் உங்கள் தலை தான் தூங்கி நிற்கணும். நீங்கள் அடுத்த உங்களுக்கு தலை வணங்கி போகாத ஆள்கள். நம்ம தேவையில்லாத எதுலேயும் தலையை போட மாட்டேன். நம்ம நீதிக்கு எதிராக யார் வந்தாலும் நம்ம உடனே நம்ம சவுண்டு மேலே தான் வரும். அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் தான் சிம்ம ராசிக்காரங்கள். சிம்ம ராசிக்காரர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டுமே சடகோபிகளாகத்தான் இருக்கும். நியாயமல்லாத கேட்டால் உடனே அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு நிம்மதியே வராது. அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண தப்போ சரியோ அப்புறம் தான் யோசிப்பேன். இந்த மாதிரி இருக்கும் சிம்ம ராசிக்காரர். ஆனால் இவரே இவர் நேர்மையானவரும் நல்லவங்களும் தான், நல்ல இறக்க குணம் உள்ளவங்களும் தான். மனசு அளவிலே யாருக்கு வேணுங்க உதவி பண்ணுறதுக்குள்ள நல்ல மனசு உள்ளவங்களும் தான். எல்லா குணத்தையும் இந்த மாதிரி ஒரு கோபத்தில் எல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் வரும். உங்களுக்கு கண்ட சனி, ஏழு சனி நிற்கிற நேரம், ஏழு சனி நிற்கும் போது உங்களுக்கு அது அவ்வளோ சாதகமல்ல. கண்ட சனிஞ்சா சனியில் ஏழில் வந்தால் கண்ட சனி, ஆ சனிகாலம் உங்களுக்கு உங்கள் ராசியோட அதிபன் சூரியன் தான், அந்த சூரியனோட எதிரியாக சனி தான் நிற்கும். இப்போ சூரியனும் அதே ராசியிலே போய் நிற்கும், உங்கள் ராசி அதிபன் சூரியனும் அதே ராசியிலே நிற்கும். அது அடுத்த ஈ 31ஆம் தேதியோடு அது மாறும், 15ஆம் தேதிக்கு மேலே அது மாறி மீனராசிக்கு போயிடும். அது வரைக்கும் நீங்கள் நல்ல எச்சரிக்கையாக இருக்கணும். வீட்டிலே நிறைய பிரச்சனைகளுக்கு வழி வைக்கும். நம்ம அதுவும் பெண்களாலே எல்லாம் வீடுகளில் பெண்கள்ச்சா நம்ம சொல்கிறது வேறு ரீதியில் அல்ல, பெண்கள் இதிலே பிரச்சனைக்கு உரியவங்களாக மாறிடும். ஏன்னா அது ராசியே சிம்மத்தினோட ராசி தான். அவங்கள் பொறுக்காத அளவுக்கு யார் பேசினாலும் அவங்க தாங்காது, அவங்க உடனே அதுக்கு பதிலாக அடித்து தான் ஆகணும். இல்லைங்கள பெரிய சரிக்கும் சொன்னால் போலீஸ் கேஸ் வரைக்கும் போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. அவங்களோட ரெண்டுல என்ன சிம்மராசியோட ரெண்டாம் பாகத்தில் வாக்ஸ்தானத்தில் நிற்கிறது கேது தான். அப்போ அதை வாழ் வச்சு வெட்டியே அதை அதோட தீரும். ஆனால் இதில் இது வாழ்க பூரா பலிக்கிற மாதிரி தான் அந்த பேச்சுகள் இந்த சமயத்திலே வரதுக்கு வாய்ப்பு. அது 2025 வரைக்கும் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து போங்க. படிப்பு உங்களுக்கு இந்த சமயம் எல்லாம் சுமாராக தான் இருக்கும். படிக்கிற குழந்தைகள் நல்ல ஜாக்கிரதையாக படிக்கணும், அது நல்ல ரீதியில் முன்னாடி போகணும். ஆனால் நீங்கள் சூரிய பகவானே வழிபடணும், புதன் அதாவது கிருஷ்ணனே வழிபடணும், சரஸ்வதி இவரையெல்லாம் வழிபட்டு தான் உங்களுக்கு கல்வியிலே உள்ள உயர்ச்சிகள் வாய்ப்பு கிடைக்கும். சுமாராக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பயங்கரமாக வெற்றிக்கெல்லாம் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகம் அல்ல. மார்ச் 31க்கு மேலே உங்களுக்கு அது நல்ல பிரயோஜனகரமாக இருக்கும். வியாபாரம் பார்க்குறவங்களுக்கும் அந்த அளவுக்கு சுபகரம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கரன் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே மகர ராசியிலே நிற்கும். மகர ராசியிலே நிற்கும் போதே நமக்கு அது நம்மட ராசியோட ஆறு தானே, ஆறுஞ்சா 6, 8, 12 மரவு ஸ்தானம் நீஜஸ்தானம், அப்போ அது அவ்வளோ சுபகரமாக இருக்காது. ஆனால் அதுக்கு மேலே மார்ச் 15க்கு மேலே சுக்கரன் வந்து நேரே கும்பராசிக்கு போயிடும். சுக்கரன் அந்த கும்பராசிக்கு போகும்போது உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஏதோ லாபம் எல்லாம் கிடைக்கிற வழிகள் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் வண்டி ஓட்டுறவங்க பார்த்து வண்டி ஓட்டணும். நான் ஆக்சிடென்ட்டுகள் வர்றதுக்கு வாய்ப்புள்ள நேரம் தான், கொஞ்சம் பார்த்து போங்கோ. நல்ல ரீதி சனியை சொன்ன நீங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமைகள் இல்லு வழக்கு போடணும், சனிக்கிழமைகள் அசைவங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். உங்களுக்கிட கடுமையான போராட்ட நேரம் தான் இந்த நேரம். இது சொல்கிற மாதிரி நீங்கள் கடைபிடிச்சால் உங்களுக்கு அதில் இருந்தெல்லாம் தவிர்க்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு வாகனங்கள் உள்ளால் வாகனங்கள் வாங்குறதும் கொடுக்கறதும் யோசித்து பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா வாகனத்தின் ராகு உங்களுக்கு 8ல தான் இருக்குது, உங்களுக்கு கொடுக்கறதும் 8ல வரும். அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம யோசித்து பிரயோஜனம் இல்லை. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசி இந்த நேரம் வாகனங்கள் கொடுக்கறதும் வாங்குறதுமான நில விஷயங்கள் நிறுத்தி வச்சிருங்கோ. அதாவது நீங்கள் அதை சரிக்கு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த 2025 வரைக்கும் அது கொஞ்சம் மாற்றி வைக்கிறது நல்லா தான் இருக்கும். வாகனங்கள் வாங்குறதே கொடுக்க, இருக்கிறத அப்படியே பரிபாலித்து கொண்டு போங்க, புதுசாக எல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம், உங்களுக்கு நட்டத்தை கொடுக்கும். பண விஷயத்திலே எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. உங்களுக்கு 9ல் 10ல் நிற்க குரு, 10ல் குருன்னு சொன்னால் அந்தளவுக்கு ஸ்லாக்கியம் அல்ல. 9ல் இருக்க குரு, 9ல் இருந்தால் அதுவும் நல்லது தான். உங்களுக்கு பணம் கிடைக்கும், பணத்துக்குள்ள பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். பணம் மட்டுமல்ல, வாழ்க்கைஞ்சால் நிறைய விஷயங்கள் சேர்ந்தால் தான் குடும்பம் நல்ல ரீதியில் முன்னாடி போனாங்க. பல விஷயங்களே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயால் மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த நேரத்தில் உங்களை பொறுத்தவரை நீங்கள் ஒன்றுமே பொறுத்துக்காத ஆள்கள், அதனால பிரச்சனைக்குள்ள நேரம் தான்.
நீங்கள் கொஞ்சம் பார்த்துப்போங்களே, உங்களுக்கு நல்லா இருக்குமே, நீங்கள் நல்ல ரீதியிலே சிவபஜனம் பண்ணுங்கோ, குடும்பம் ஐக்கியமாக இருக்கணுமானா திங்கக்கிழமைகளிலே சிவனையும் பார்வதியும் இருக்கிற இடத்துல போய் வெள்ளப்பூ கொடுத்து இரட்ட விளக்கத்து கும்பிடுங்கோ. அதாவது அம்மன் சிவன் கோவிலில் போய் வெள்ளப்பூக்கள் கொடுங்க, மல்லிகைப்பூ கொண்டு போகாதுங்கோ. மல்லிகைப்பூ வந்து எங்களோட இதுபடி சிவனோட சாபம் கிடச்ச புஷ்பம், அதனால அது கொண்டு வரலாது. அதே தவிர்த்து முல்லைப்பூ, ஜாதிப்பூ, வெள்ள செம்மங்கி, வெள்ளத்தாமரை, இது எது வேணும் கொண்டு வரலாம். ரெண்டும் கொண்டு போய் ரெண்டு சன்னிதியிலையும் கொடுத்து இரட்ட நெய்வளக்கேத்தி கும்பிடுங்கோ. பயங்கரமாய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்.